வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஜாப்பு தான். ஓகேங்களா? முதலீடே பண்ண தேவையில்லை இந்த ஜாப்பை நீங்கள் பண்ணுறதுக்கு. எந்த ஒரு ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்கிறதோ, இல்லை டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதோ, இல்லை வந்து ரொம்ப நேரம் வீடியோ பார்க்குறதோ எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பணம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிறையா பேர் வந்து ஆன்லைனில் சம்பாதிக்கணும், ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பி இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா வந்து நான் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இதில் வந்து சேலரி தருவாங்களா பேமெண்ட் தருவாங்களா அப்படின்ற எந்த டவுட்டுமே உங்களுக்கு தேவையில்லை, எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஏன்னா வந்து வருஷக்கணக்காக ஒர்க் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஜாப்பு நிறையா பேர் ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் என்ன ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பேமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தர்றாங்களா தரலையான்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து லைவாகவே நான் வந்து பேமெண்ட்டு எடுத்து காட்டுறேன். ஏன்னா இன்ஸ்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம், இன்ஸ்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம்னா நான் இப்போ வந்து ஒரு பேமெண்ட் வித்ரா கொடுத்தேன் அப்படின்னா அடுத்த செகண்டே எனக்கு வந்து வித்ட்ரால் வந்து கிரெடிட் ஆகுது. மினிமம் ரீடம் வெறும் 3 ரூபா தான். ஓகேங்களா? 3 ரூபா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா வித்ரா குடிக்கலாம். அடுத்த செகண்டே நீங்கள் பேங்க் கொடுத்துக்கலாம், பேடிஎம் கொடுத்துக்கலாம், யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அது என்னென்னு நீங்கள் லைவாகவே காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் நம்பி நீங்கள் ட்ரை பண்ணால் போதும். நம்பிக்கை இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்பிக்கை இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். ஸோ நான் நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க, நம்ம சேனலில் வந்து பழைய யூஸர்க்கெலாம் தெரியும், எல்லாம் ட்ரை பண்ணி நம்ம வந்து சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்ட் டைம் கம்பெனியில் கிட்டத்தட்ட 14,354 சப்ஸ்கிரைபர்க்கு மேலே போயிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம சேனலில் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் ஓடுற வீடியோஸ்லாம் பார்த்து பணம் சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எப்படி ப்ரோ பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு புது ஜாப் வருது, வீடியோ பண்ணுறதுக்கு லேட் ஆகுது, அதை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து எந்த ஜாப் வந்தாலும் சரி ட்ரஸ்டடாக இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி அதில் நீங்கள் தெரிஞ்சுட்டு பணம் வந்து சம்பாரிச்சுக்கோங்க. என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எனக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவு ரீப்ளை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவு புது புது ஜாப்ஸ்னால் எடுத்துகிட்டு வந்து தர வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த வகையில் இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஜாப்பு நான் ஏர்ன் பண்ணி நான் பேமெண்ட் எடுத்த ஜாப் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைய பாருங்கள், அப்படின்னா தான் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணு, பெல் ஐக்கான் குரூப்லலாம் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. டெலிகிராமில் மஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள், அதெல்லாம் பெஸ்ட்டாக கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வின்சோ கோல்டு. நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வின்சோ கோல்டு ட்ரை பண்ணுறவங்க, நல்லா ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏர்ன் பண்ணவங்க எல்லாம் மனசாட்சி பொதுவாக நீங்கள் வந்து பண்ணுங்கள் அதை, ஏன்னா மற்றவங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வின்சோ கோல்டு எப்படி யூஸ் பண்ணுறது, புதுசாக வரவங்களுக்கு இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கும் சொல்கிறேன், ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஆப்பில் என்ன எக்ஸ்ட்ரா ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வந்து ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். தெரிஞ்சவங்க தெரியாதவங்களும் எல்லாருமே பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் புரியும் உங்களுக்கு. தெரிஞ்சவங்களும் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வின்சோ கோல்டு ஆப்போ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ரெஃபர் கோடு இருக்குது. சைன் அப் பண்ணும்போது ரெஃபர் கோடு கேட்பாங்க, கொடுத்து சைன் அப் பண்ணி உள்ளே வந்தோடனே நீங்கள் பார்க்குறீங்க, இது என்னோடய பேமெண்ட் ப்ரூஃப். ஓகேங்களா? 2596 ரூபா நான் ஏன் பண்ணிடுறேன். பேலன்ஸ் 1430 ரூபாய் இருக்குது. நான் லைவாக இப்போ வித்ட்ராலும் பண்ணி காட்டுறேன், பேலன்ஸை பார்க்குறீங்க இல்லையா? ஸோ ஆல்ரெடி நான் வித்ட்ரா பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட 1100 ரூபாய்க்கு மேலே வித்ட்ரா பண்ணிட்டேன். சம்திங் அமௌண்ட் வந்து பேலன்ஸ் இருக்குது. இப்போ பேலன்ஸையும் நான் வித்ரா பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வித்ரா ஆகுதா என்னட்டு. இப்போ மேலே வாட்டர் மார்க், சரி நோட்டிஃபிகேஷனை பார்ப்பீங்க, ஒன்றுமே இருக்காது. மேலே நோட்டிஃபிகேஷன் நான் இப்போ கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், வீடியோ ரெக்கார்டான நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்குது. நான் இப்போ வித்ராக்குள்ளே போயிட்டு வித்ரா பண்ணி காட்டுறேன். ப்ளூ கலர் வித்ரா பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். வித்ராவில் போன உடனே என்னோடய 1430 ரூபாய் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஸ்ட்ரைட்டாக பேங்க்குக்கு யூஸ் பண்ணி, அதாவது கூகுள் பே யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக பேங்க்குக்கே இது பண்ண போகிறேன். யூபிஐ உங்களுக்கு யூபிஐ ஐடி இல்லைன்னு அப்படின்னா கூகுள் பேன்னு ஒரு இது யூஸ் பண்ணுவீங்க, நிறையா பேர் யூஸ் பண்ணுவீங்க. தெரியாது அப்படின்னா அது எப்படின்றது தெரிஞ்சுக்கணும். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஒரு வீடியோ கூட பண்ணுறேன். நிறையா பேர் பண்ணிட்டாங்க, பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 1001 ரூபாய் நான் வந்து இது பண்ணுறேன். ஓகேங்களா? 1001 ரூபாய் ரவுண்டாக போடுவோம். ஓகேங்களா? போட்டுட்டு வித்ட்ராவும் கொடுக்குறேன். யூபிஐ செட் பண்ணிட்டேன். ஸோ அதை கொடுத்து நான் யூபிஐ செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ வித்ட்ராவல் நவ் அப்படின்றத கொடுக்குறேன். பாருங்கள், லைவாகவே பாருங்கள் வித்ட்ரா ஆகுது. கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சுன்னா மறுபடியும் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம வந்து வித்ட்ரா கொடுத்துட்டேன், டன்னுன்னு வந்துருச்சு. நல்ல வேலை ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து ட்ரை டன்னுன்னு வந்துருச்சு. இப்போ மேலே நோட்டிஃபிகேஷன் வரும், இப்போது பேலன்ஸில் டிடெக்ட் ஆகும். அந்த இதை நான் லைவாக எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, நான் இப்போ லைவாக அந்த வீடியோவை நான் ரன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ண மாட்டேன்.
வீடியோ அப்படியே ரன் பண்ணுறேன். எப்போ பேமெண்ட் வருதோ அப்போ தான் நான் வீடியோ ஸ்டாப் பண்ணுவேன் ஓகேங்களா. அதுவரை ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த ஆப்பில், கண்டிப்பாக இப்போ பேமெண்ட் வந்துடும், இப்போ 2 செகண்டில் வந்துடுவேன் ஓகேங்களா. இந்த வந்துருச்சு பாருங்க பேமெண்ட்டு, பேங்க்கில் கிரெடிட் ஆனதுக்கு ப்ரூஃப். இப்போ 1100 ரூபா சென்ட் பண்ணேன், 950 ரூபா, கொஞ்சம் ஒரு 5% டேக்ஸ் எடுத்துருக்கிறாங்க. லீகலான ஒரு ஜாப் அப்படின்றனால 5% எடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ எல்லா இடத்துலையும் எனக்கு கூகுள் பேலேருந்து எல்லாத்துலேயும் எஸ்எம்எஸ் வந்துருச்சு பார்க்குறீங்க, கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணலாம், நல்லாவே ஏர்ன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணிட்டேன். இது வந்து வெறும் 4 நாள் 5 நாள் தான் ஆகுது இந்த ஆப்பை நான் ட்ரை பண்ணி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். இது எப்படி யூஸ் பண்ணுறது ப்ரோ, எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ உள்ளே வந்த உடனே உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வாலெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, வாலெட் போயிட்டு ஒரு 10 ரூபா இருக்கும் உங்களுக்கு, ஆட்டோமேட்டிக்காக அவங்களே 10 ரூபா கொடுத்துருவாங்க ஓகேவா. ஸோ அதில் நீங்கள் பயப்படனா கை காசெல்லாம் போட்டு விளாடணும்னு நீங்கள் நினைக்க வேணாம். நான் அதுக்கப்புறம் 1x1 சொல்கிறேன், நீங்கள் பொறுமையாக கவனிங்க. ஐயோ அப்பா அப்படின்லாம் பயப்படாதீங்க ஓகேவா. ஹோம்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஹோம்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோட மொபைலில் கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹோம்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேம்ஸ் நிறையா இருக்குங்க ஓகேவா. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கேம் எது, உங்களுக்கு கேமே விளையாட தெரியலனாலும் பரவாயில்ல, எனக்குலாம் ஹோம் விளையாட தெரியாது, கேம்னால் என்னன்னே தெரியாது ஓகேங்களா. கேம் விளாண்டதே கிடையாது சின்ன வயசுலேருந்து. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன இதுதான் விளையாண்டுருக்கேன். இப்போ கூட நான் விளையாண்டி ஏர்ன் பண்ணுறேன்னா பார்த்துக்கோங்க. கேம் விளையாடுறதுலாம் அவ்வளோவா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் இதில் கேம் விளையாடி ஏர்ன் பண்ணுறேன். ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவ்வளோ ஈஸியான கேம்ஸ்லாம் இருக்குது, அவ்வளோ வந்து ரொம்ப ரேர்லாம் கிடையாது இதில் இது பண்ணுறது. கண்டிப்பாக ஒரு கேமில் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா, ஒரு 2 ரூபீஸ் இது பண்ணி நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா ரிட்டர்ன் வந்து ஒரு 5 ரூபீஸாக வருது, அந்த மாதிரி கேம் தான். இப்போ ஃப்ரூட் கப்லலாம் போயிட்டு ஜாயின் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் ஒரு இது வருது. நான் ஃப்ரூட் கப்னு இந்த ஒரு கேம் இருக்குது பாருங்கள், ஸோ பழங்களை விட்டுற கேமு. இதில் நீங்கள் என்ன கேமும் ட்ரை பண்ணலாம், ஃப்ரீயாகவும் ட்ரை பண்ணலாம், பே பண்ணியும் ட்ரை பண்ணலாம். பே பண்ணினா அவங்க கொடுக்குற அந்த 10 ரூபா ஓகேங்களா. ஸோ இன்னொரு ஆஃபரும் இருக்குது, நான் அதையும் சொல்கிறேன். இன்னும் 2-3 ஆஃபரையும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு கேம் ப்ளே பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நம்பி இது பண்ணலாம். நான் வித்ராவில் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து அடுத்தடுத்து யூஸ் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இது ஒரு நல்ல ஜாப்பு, இதை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. ஸோ கண்டினியூ பண்ணுங்கள் அப்படியே வீடியோவை. ஸோ இந்த மாதிரி வந்துட்டிங்கன்னா ப்ளே வித் மணி அப்படின்னு இருக்கும். ஸோ ரெண்டாவது ஃப்ரீ இந்த மாதிரி ஃப்ரீ இது இருக்கும், அதையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இப்போ பே இது பண்ணி பண்ணுறேன், என்கிட்ட நான் அமௌண்ட் இருக்குல்ல, அதனால் நான் பண்ணுறேன். பே வித்து 2 ரூபீஸ்ன்றதை கொடுக்குறேன், ரீட்ரெயின் வருது, நான் ரீட்ரெயின் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இப்போ கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்கிறனால அது வர மாட்டேங்குது, மேபி நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும் ஓகேங்களா, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ ரீட்ரெயின் கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சாரி. இல்லைனா நான் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி காட்டுவேன். ஸோ இது சிம்பிள் தான் அந்த கேமு, நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி எனக்கு 100 GB காலியாகிடுச்சு, அதனால் பண்ண முடியல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மறுபடி இதில் நிறையா கேம் இருக்குது, ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது, அதை ட்ரை பண்ணுங்கள். கேம் விளையாடாமல் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த டெய்லி க்யூஸ்ன்னு இருக்குது, இங்கே பாருங்கள் டெய்லி க்யூஸ், அதாவது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணி இந்த ஏர்ன் பண்ணலாம் பாருங்கள். 23 ரூபா, 22 ரூபா, 22 ரூபா இந்த மாதிரிலாம் ஏர்ன் பண்ணலாம் நீங்கள் ஓகேங்களா. ஸோ இதை மாதிரி இன்னும் ஏகப்பட்ட ஆஃபர் இருக்குது. கிரிக்கெட்டு அதாவது நீங்கள் ட்ரீம் லெவனு இதெல்லாம் விளையாடுறவங்க தெரிஞ்சிருக்கும், ஃபேண்டசி அதாவது கிரிக்கெட்டில் இன்றைக்கி யார் ஜெயிப்பா, இன்றைக்கி யார் விளையாடுவா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும் டீமு, அது தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து இன்னொரு டோர்னமெண்ட் இருக்குது, இந்த அந்த மாதிரிலாம் பார்த்து நீங்கள் வந்து விளையாடிக்கலாம். எப்படி வந்து ப்ளே பண்ணுறதுன்னு வீடியோ இருக்குது, வாட்ச் வீடியோன்னு இருப்பாங்க, அந்த பட்டன் டச் பண்ணிங்கன்னா இது எப்படி விளையாடுறது அப்படின்னு அவங்களே வீடியோவே கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இன்னொரு மெத்தட் இருக்குது ஏர்ன் பண்ணுறதுக்கு, மேலே ஸ்பின்னு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்பின் இன்றைக்கி நான் ஸ்பின்னை வந்து நான் முடிச்சிட்டேன். இன்றைக்கி நான் ஏர்ன் பண்ணுறது 2 ரூபா ஸ்பின்னை வச்சு வெறும் ஒரு செகண்ட் தான் ஸ்பின்னை கொடுத்தா 2 ரூபா எனக்கு கிரெடிட் ஆயிடுச்சு ஓகேங்களா. இன்னொரு ஏர்னிங்ஸ் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணால் எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு சொல்கிறேன். மிஞ்சி ஒரு சில ஆப்பில் நான் பார்த்து ரெஃபர் பண்ணால் அதிகபட்சம் 20 ரூபா ஓகேங்களா, அதிகபட்சம் 20 ரூபா தான் ரெஃபரல் கொடுப்பாங்க. பட் இந்த ஆப்பில் ரெஃபர் பண்ணால் கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு மேலே கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ எப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ரெண்டு விதமாக ரெஃபர் இது இருக்குது, ஏன் ரெஃபர் அப்படின்னு ஒரு ரெஃபர் பண்ணி ஏன் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணியிருக்க மாதிரிங்களா. ஒரு ஃப்ரெண்டை நார்மலாகவே இன்வைட் பண்ணால் 8 ரூபா கிடைக்குது, அந்த ஃப்ரெண்டு அமௌண்ட் ஆட் பண்ணாங்க அப்படின்னா 15 ரூபா கிடைக்குது. ரெண்டாவது அந்த ஃப்ரெண்டு ஏதாவது கேம் ப்ளே பண்ணாங்கன்னா 5 ரூபா கிடைக்குது. ரெண்டாவது அந்த ஃப்ரெண்டு வின்சோ சூப்பர் ஸ்டார் ஆனாங்க, 5 கேம் போட்டாங்க, 5 கேம் விளையாடிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 10 ரூபா கிடைக்குது ஓகேங்களா. இதே இது வின்சோ சூப்பர் ஸ்டார் ஆகிறது, இந்த இடத்துல எல்லோ கலரில் வின்சோ ரிஜிஸ்டர் ஃபார் வின்சோ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வரும். ஸோ அந்த அடுத்த ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், நான் வந்து என்னோடய நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்கனால வர மாட்டேங்குது. அடுத்த ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா வின்சோ சூப்பர் ஸ்டாருக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல மஞ்சள் கலர் எல்லோ கலர் பட்டன் இருக்கும், நான் ஆல்ரெடி வின்சோ சூப்பர் ஸ்டாராக ஆகிட்டேன். ஆனதுக்கப்புறம்
எனக்கு வின்சோ சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆஃபர்ன்றதை நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் மேலே. ஸோ வின்சோ சூப்பர் ஸ்டார் ஆகிட்டோம் அப்படின்னா, ஒன்ஸ் வின்சோ சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா, நீங்கள் வந்து 25 ரெஃபர் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 25 பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஓகேங்களா? ரெஃபர் பண்ணுறது ஈஸியாக, எந்த ஃப்ரெண்டுமே ரெஃபர் பண்ணாமல் ஈஸியாக எப்படி ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணுற மாதிரி காட்டி அது அப்ரூவ் வாங்குறதும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில், ஓகேங்களா? அதைப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், என்னோடய பெர் ரெஃபருக்கு, வின்சோ சூப்பர் ஸ்டார் ஆகிட்டோன்னா பெர் ரெஃபருக்கு 10 ரூபா தர்றாங்க. ரெஃபரல் வந்து ஏதாவது அமௌண்ட் ஆட் பண்ணி விளையாடிட்டாங்க அப்படின்னா 25 ரூபா, ஒரு கேம் விளையாடிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 5 ரூபா, அதுக்கு அடுத்து ஒரு 500 ரூபா இருக்குது. அடுத்த ஆப்ஷன் என்னென்னா, அவங்க ஒரு வின்சோ சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்க, உங்கள் கீழே யாராவது வின்சோ சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு 500 ரூபா கிடைக்குது, ஓகேங்களா? சூப்பராக கிடைக்குது. அதில் ஒரு 500, இதில் ஒரு 5, இங்கே பாருங்கள் இந்த இருக்குது பாருங்கள் வின்சோ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஆகிட்டா 500, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட 540 ரூபா வந்து கிடைக்குது ஒரு ரெஃபருக்கு. 540 ரூபா கிடைக்குது, யாராவது கொடுக்குறாங்களா? இவங்க கொடுக்குறாங்க, இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட்டும் ஆகுது. இன்னொரு ஆப்ஷன், ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சாங்க. கீழே பேக் வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேலே கியர் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கியர் ஐக்கானில் நீங்கள் யூடியூபரோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லை ஏதாவது ஒரு டிக்டாக் இந்த மாதிரி எதுலையாவது ஒரு பிரபலமான நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சு ஏதாவது பேஜ் வச்சுருக்கீங்க, இல்லை வச்சுருக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா இந்த வின்சோ சூப்பர் ஸ்டாரை பற்றி ஒரு 30 செகண்ட் வீடியோ எடுத்து அதில் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ ட்ரெண்டாக இங்கே உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து க்ரெடிட் ஆகிட்டே இருக்கும். எந்த ஆப்ஷன் உங்களுக்கு அமௌண்ட் ஏர்ன் பண்ணாமல் லக் இல்லாமல் போச்சுனாலும் சரி, நான் இப்போ சொன்ன ஆப்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு லக்கில் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்க முடியும்னு நீங்கள் டவுட் கேட்பீங்க. ஏன்னர் போர்டு, அதாவது இந்த வின்சோ சூப்பர் ஸ்டாரில் வீடியோ லிங்க்கோ இல்லை அந்த 30 செகண்ட் வீடியோஸ்லாம் லிங்க் போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் அந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து சூப்பர் ஸ்டார் லீடர் போர்டு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதோ இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மேலே வீடியோஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து யூடியூபர்ஸ் வந்து அப்லோட் பண்ண வீடியோஸ், இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்கள் வீடியோஸும் இந்த மாதிரி ஃபஸ்ட் இடத்துல வந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த வீடியோஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க, இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணவங்களுக்குலாம் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள், லைவாகவே பாருங்கள். உங்கள் இங்கே பாருங்கள், டெய்லி, வீக்லி, மந்த்லி இப்படின்னு 3 டைப்பாக வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து 1000 ரூபா ஏர்ன் பண்ணவர், 500 ரூபா ஏர்ன் பண்ணவர், 200 ரூபா ஏர்ன் பண்ணவர், கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே வந்து அமௌண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள், டிடெக்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து வீக்லி பாருங்கள், வீக்லி வந்து 3000 ரூபா, 2000 ரூபா, 1000 ரூபா, 500 ரூபா, 300 ரூபா அந்த மாதிரி வந்துகிட்ருக்கோம். மந்த்லியில் பாருங்களேன், 25000 ரூபா, 15000 ரூபா, 10000 ரூபா இந்த மாதிரி கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து பெஸ்ட்டான ஒரு இது. முந்தானேத்து இந்த இருக்கார் பாருங்கள், 4வது பிளேஸில் இருக்கார், இவர் 25000 ரூபா வாங்கியிருந்தார். இப்போ வந்து இவர் வந்து இன்னொருத்தர் 25000 ரூபா வாங்கியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஏர்னிங்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி ஆகணும்னு நான் ஃபஸ்ட்டு சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த இதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகணும் அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் போயிட்டு ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு 25 ஃப்ரெண்ட்ஸை எப்படி ரெஃபர் பண்ணுறது அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பேரல்ன்ட்டு ஒரு ஆப் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த பேரல்ன்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு க்ளோன் போட்டுகிட்டே இருக்கலாம். க்ளோன் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மொபைல் நம்பர் கொடுத்து, ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஓடிபி சென்டாகும், ஓடிபியை மட்டும் இங்கே போட்டு விட்டிங்கன்னா போதும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் ஈஸியான மெத்தடு. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணாலே இது வந்து ஓப்பன் ஆகிடும், ஓகேங்களா? ஓப்பன் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 25 ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இப்போ ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் ஆனாலே ஓப்பன் ஆகிரும், அடுத்து 25 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணால் ஃபுல்லி ஆக்டிவேட் ஆகிடும், ஓகேங்களா? ஃபுல்லி ஆக்டிவேட் ஆகிட்டு, ஸோ இந்த 25000 வரையே ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் வரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஆக்டிவிட்டியில் தான் இருக்குது நீங்கள் ஏர்ன் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ சின்னதாக ஒரு பின் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை வித்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஈஸியாகவே உங்கள் எலிஜிபிலிட்டி வந்து அடைஞ்சிருவீங்க, ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன ரெஃபர் எதுவுமே பண்ணாமல் இந்த வின்சோ சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னா சின்னதாக ஒரு 10 ரூபாயோ இல்லையோ 15 ரூபாயோ அமௌண்ட் வந்து ஆட் பண்ணுங்கள், ஓகேங்களா? சின்னதாக ஒரு பேடிஎம்மோ இல்லை ஏதாவது யூஸ் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஸோ அந்த அமௌண்ட்டு 75% ரிட்டர்ன் வந்துடும்ப்பா. நான் வாலெட்டை டச் பண்ணுறது எப்படின்றத நான் வந்து இப்போ சொல்கிறேன் பாருங்கள். வாலெட்னு ஒரு ஆப்ஷன் டச் பண்ணுங்கள், எப்படி அமௌண்ட் ஆட் பண்ணுறது நான் சொல்கிறேன். இது யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள் இந்த மெத்தடை. ஸோ ஃப்ரீயாக அந்த நான் ஃப்ரீயாக கொடுக்குற மெத்தடை யூஸ் பண்ணாலும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க விட்டுருங்க. ஏன்னா அமௌண்ட் யூஸ் பண்ணால் டபுள் மடங்கு நமக்கு பெனிஃபிட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 25 ரெஃபர் பண்ணுறதுல கொஞ்சம் நமக்கு டிடெக்ட் ஆகுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபியூச்சர் இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக அமௌண்ட் ஆட் பண்ணி நம்ம விளையாடி பார்க்கலாம்.
ஸோ அதனால் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வாலெட்டை டச் பண்ண உடனே எனக்கு வந்து கேஷ் போனஸ்ன்னு 2 ரூபா இருக்குது, வின்னிங் கேஷ் வந்து 2 ரூபா இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, ஆட் கேஷ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆட் கேஷ்ன்ற பட்டனை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ்பேக் பாருங்கள் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு, ஆஃபர் 75% கேஷ்பேக். இப்போ நான் 10 ரூபா ஆட் பண்ணேன் அப்படின்னா அந்த 10 ரூபாயில் 7 ரூபா 50 பைசா ரிட்டர்ன் வந்து எனக்கு வின்னிங் பேலன்ஸ் அப்படியும், அந்த 7 ரூபாய் நான் அப்படியே வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த 7 ரூபாய் நான் அப்படியே வித்ரா பண்ணிக்கலாம். இப்போ பேடிஎம் இப்போ எப்படி மணி ஆட் பண்ணுறதுனா, இப்போ 50 ரூபானா 50 ரூபா சூஸ் பண்ணுங்கள், 100 ரூபானா 100 ரூபா சூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோலாம் எனக்கு வேணாம், சும்மா கடமைக்கு ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா 10 ரூபா சூஸ் பண்ணிவிட்டு கீழே பே வித் பேடிஎம் இல்லைனா பே வித் அதர்ஸ்னா யூபிஐ, ஸோ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இந்த இதை யூஸ் பண்ணலாம். எல்லாமே செக்யூரு, இது எல்லாமே உங்கள் அமௌண்ட்டு உங்கள் பர்மிஷன் இல்லாமல் எடுக்க மாட்டாங்க. ஓடிபி வந்ததுக்கப்புறம் தான் அமௌண்ட் ரிசீவ் ஆகும். எப்படி நீங்கள் வந்து அமேசானில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈக்குவலானது. அப்ரூவ் வாங்கி கம்பெனி அப்ரூவில் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேமெண்ட்லாம் பேங்க்லாம் பேமெண்ட் கொடுக்கணும்னா கண்டிப்பாக அப்ரூவ் வாங்கி தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் நல்ல ஒரு ஆப்பு. ஸோ அதனால் பே வித் பேடிஎம் யூஸ் பண்ணி அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 75% நீங்கள் 2 ரூபா 50 பைசா தான் இதில் இனிக்கும். இல்லை இல்லை, 10 ரூபா வந்து ஆட் ஆயிரும், 2 ரூபா 25 பைசா தான் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதையும் நீங்கள் வந்து 10 ரூபாயோட சொத்து கேம் விளையாடி எடுத்துக்கலாம். இந்த 7 ரூபா அடுத்து எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா? ஆல்ரெடி 10 ரூபா கொடுத்துட்டாங்க. எந்த சைடு பார்த்தாலும் நமக்கு இதில் பெனிஃபிட் வந்துக்கிட்டே இருக்குது. நான் வந்து டக்கு டக்குன்னு சொல்லிட்டேன், இதை ஷார்ட்டாக ஸ்லோவாக சொன்னேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அரை மணி நேரத்துக்கு கூட நான் இழுத்து வீடியோ வந்து சீக்கிரமாக சொல்லலாம். பட் வந்து டக்கு டக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. மேக்ஸிமம் புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, நானாக ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லியிருக்கிறேன் ஓரளவு நம்புகிறேன். புரியலை அப்படின்னா இதோட லாங்கான வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா வந்து இது வந்து ட்ரஸ்டடு, லைஃப் டைம் ஒர்க் ஆகும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதனால தான் வந்து நிறையா பேர் வந்து இதில் ஏர்ன் பண்ணுறாங்க, நிறையா ப்ரொமோட்டர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறையா கம்பெனி வந்து ஒன்லி பெனிஃபிட்டு யூசர் பெனிஃபிட்டுக்காக மட்டும்தான் இதை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி இந்த ஜாப் மட்டும் இல்லை, ஸோ நிறையா ஒர்க்கு டேட்டா என்ட்ரி ஆன்லைன் ஜாப்பில் நிறையா நிறையா ஒர்க்ஸ் வந்து எப்படி எப்படி பண்ணுறதுன்னு ட்ரஸ்டடான ஜாப்ஸ் மட்டும் நம்ம சேனலில் அடுத்தடுத்து எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்து பணம் சம்பாதிக்கணும்னா நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் மெயினு. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒர்க் பண்ணுங்கள், நம்பி நான் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா நான் பேமெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், எல்லாருமே பேமெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம குரூப்பில். எல்லாருமே நல்லா இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.